அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது கோடீஸ்வரராக இந்த மூன்று ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். சித்தர்களின் மந்திரங்களும் அதர்வண வேதத்தின் மந்திரங்களும் தெரிந்து கொள்ள www.sittargalgroup.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும். நிறைய பேருக்கு கோடீஸ்வரர் ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனதில் இருக்கும். நிறைய பேர் அதை வெளிக்காட்டுவாங்க, சிலர் அதை வெளிக்காட்டாம மறைப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கும். இதுல நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரங்க அவங்களுக்குரிய சரியான பரிகாரங்கள் செய்தா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அவங்க எல்லா விதத்திலுமே பண வசதி பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு இப்ப சொல்லக்கூடிய பரிகாரங்களே அவங்களுக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும். ரிஷபராசிக்காரங்க காலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுறது மூலமா மிக சிறப்பான பலனை பெற முடியும். சுமார் 1300 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிக உகந்த கோவிலா இருக்கும். ரிஷப ராசியோட அதிபதியா விளங்கும் சுக்கர பகவானோட தன்மைக்கேற்ப இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது குறிப்பிட்ட ராசிக்காரங்க அதிக அளவுல பயன்பெறும் வகையில இருக்கு. அற்புதமான பல அரிய யோகங்கள் அள்ளித்தரும் நன்மைகள் இங்குள்ள மூலவருக்கு இருக்கு. ரிஷப ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு செல்கையில மூலவருக்கு தும்பை பூ மாலை சாத்தி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷப ராசிக்கு சனி நடக்கும் சமயத்துல அதற்கான பரிகார ஹோமத்தை இங்கு நடத்துறது விசேஷமா இருக்கும். இதனால சனியோட தாக்கம் குறையும். கோயம்புத்தூர்ல இருந்து சத்தியமங்கலம் செல்லும் வழியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் நடை காலையில 6 மணி முதல் பகல் 12:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். பிறகு மாலை 4 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். கோவிலுக்கு செல்ல பேருந்து வசதிகள் எல்லாமே இருக்கு. அடுத்தது கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் அருகே உள்ள சந்திர மௌலீஸ்வரரை வழிபாடு பண்றது மூலியமா பொருள் செல்வம் மட்டும் இல்லாம சகல விதமான செல்வங்களையும் அடைய முடியும். தாய்க்கு உரிய கிரகமா விளங்குபவர் தான் சந்திரன். அவரே கடகராசிக்கு அதிபதியாவும் விளங்குறாரு. சந்திரனை பிறையில சூடிய சந்திர மௌலீஸ்வரர் வழிபடுறது மூலியமா சந்திரனோட பலம் அதிகரிக்கும். இந்த கோவில சித்தர் சன்னதியும் இருக்கு. அந்த சன்னதியில அமர்ந்து ரிஷப ராசிக்காரங்க தியானம் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிறவி பயணம் அடைஞ்ச ஒரு நிம்மதி தரக்கூடிய சக்தி அந்த சன்னதிக்கு இருக்கு. இங்க பத்ரகாளி அம்மன் ஈசானிய நோக்கி அருள்பாலிக்கிறாங்க. இந்த அம்மனை வழிபடுறது மூலமா நம்மிடம் உள்ள தீய சக்திகள் அனைத்துமே வெளியேறும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அரசாங்க பணிக்காக நீண்ட காலம் காத்திருப்போருக்கு பணி கிடைக்கும். பௌர்ணமி தினத்துல இங்கு பல விசேஷ பூஜைகள் நடைபெறும். அதுல ரிஷப ராசிக்காரங்க கலந்து கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது சம்பந்தர் பாடல் பெற்ற சிவாலயமாகவும் இருக்கும். கிழக்கு தெற்கு வடக்கு ஆகிய மூன்று திசைகள்ல மும்முக லிங்கமா அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம் வராக நதிக்கரை ஓரம் அமைஞ்சுள்ளது. இந்த கோவிலோட அருகில உள்ள மரங்கள் கல்லாக மாறி இருக்கு. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது இந்த கோவில். இந்த கோவிலோட நடை காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரைக்கும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதியை விளங்குறவர் சூரிய பகவான். இவரே ஒருவருக்கு அரசியல் ரீதியாகவும் அரசாங்க ரீதியாகவும் உயர் பதவிகளை அடையும் நிலையை தரவல்லவர். சூரியனுக்கு உகந்த உத்திர நட்சத்திரத்தையே பெயரா கொண்டு விளங்கும் திருத்தலமே உத்திர கோச மங்கை மரகத நடராஜர் கோவில். இந்த கோவில் அல்பாலிக்கும் இறைவனை சிம்ம ராசிக்காரங்க வழிபடுறது மூலிமா வாழ்க்கையில அளவற்ற முன்னேற்றத்தை அடைய முடியும். தொழில அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். வீட்டுல செல்வம் கொழிக்கும். யோகிகள் பலருக்கு காட்சி கொடுத்த பெருமை இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு இருக்கு. இவரை வணங்குறது மூலமா ஜாதகத்துல உள்ள பாதகங்கள் நீங்கி யோகம் அதிகரிக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை. இங்க உள்ள இறைவனுக்கு மல்லிகை பூ மாலை சாற்றி வழிபடுறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பு சேர்க்கும். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திர கோசம் மங்கையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் நடை காலை 6 மணி முதல் 11 மணி வரைக்கும் இருக்கும். மாலை 4 மணி முதல் 8 மணி வரையில திறந்திருக்கும். இங்குள்ள மூலவர் சுயம்புவாக தோன்றியவர். 5.5 அடி உயரத்துல விலை மதிக்க முடியாத மரகத லிங்கம் கொண்ட கோவில் இதுதான். நன்றி, வணக்கம்.